வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய லெசன் ஃபோர் ஆகிய இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படின்ற லெசன் தான் அதனுடைய ஃபுல் டீட்டெயில் நோட்ஸாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு லெசன் மூணு வரைக்கும் ஃபுல் டீட்டெயில் நோட்ஸ் வந்து போட்டிருக்கும் அதனுடைய லிங்க் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வெளியுறவு கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா வெளியுறவு கொள்கை அப்படின்றது ஒன்றுமில்லை இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்துறை வெளியுறவுத்துறை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் இப்போ உள்துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாநிலங்களுக்கிடையான பிரச்சனைகளாக இருக்கட்டும் அந்த நா மாநிலங்களுக்கு பரப்புகளாக இருக்கட்டும் ஒரு இஷ்யூஸ் ஏற்பட்டால் அதை ஹேண்டில் பண்ணுறதாக இருக்கட்டும் நட்பு சம்மந்தமான விஷயம் இந்த மாதிரிலாம் வந்து உள்துறை வந்து ஹேண்டில் பண்ணும் ஓகேங்களா அப்போ வெளியுறவுத்துறை அப்படின்னா என்ன அதுவே நம்ம அண்டை நாடுகளுடன் பண்ணுவாங்க அண்டை நாடுகளுடனான அந்த எல்லை பிரச்சனைகளாக இருக்கட்டும் அவர்களுடைய பரஸ்பரமாக இருக்கட்டும் நட்புணர்வாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னுடைய அந்த பொருளாதாரம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே பொருளாதாரமாக இருக்கட்டும் ஏற்றுமதி இறக்குமதிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம் விஷயங்களெல்லாம் ஒரு புரிந்துணர்வோடு தான் வெளியுறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ அணிசேர இயக்கமாக இருக்கலாம் பஞ்சசீல கொள்கையாக இருக்கலாம் சார்க் நாடுகள் இந்த மாதிரி வெளியுறவு சார்ந்த பல விஷயங்கள் வந்து இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுக்காக ஓகேங்களா ஸோ இது ஒரு குறுகிய சின்ன பாடம் தான் டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ வந்துட்டு பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெளியுறவு கொள்கை என்பது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட்டு மக்களினுடைய சிறந்த நலன்கள் நாட்டினுடைய அந்த பரப்பளவு சார்ந்த விஷயம் நாட்டினுடைய பொருளாதாரம் ஆகியவற்றை என்ன பண்ணுது பாதுகாக்கிறது அதை தான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் அண்டை நாடுகளுடன் வந்து அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொருளாதாரம் இதெல்லாம் வந்துட்டு சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் நாட்டினுடைய பாரம்பரிய மதிப்புகளாக இருக்கட்டும் இந்த தேசிய கொள்கை எதிர்பார்ப்பு சுய கருத்து ஆகியவற்றினுடைய பிரதிபலிப்பை வந்து இந்த இதை வெளிப்படுத்தும் இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பண்பாடு விஷயம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அண்டை நாடுகளில் யார் வந்து அதுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகிறாங்களோ கிட்ட தான் அது அந்த கருத்துக்களினுடைய பிரதிபலிப்பை தான் நம்ம வெளிப்படுத்துவோம் ஓகேங்களா நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க வெளியுறவு அமைச்சகம் எனப்படும் இந்திய வெளி விவகார அமைச்சரவை இந்திய அரசினுடைய ஒரு அங்கமாக இருந்து நாட்டினுடைய வெளி உறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது அப்போ உங்களுக்கு எங்கே எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்திய அரசினுடைய ஒரு அங்கமாக வெளியுறவு கொள்கைகளை வந்து யார் பொறுப்பேற்று நடத்துகிறா அப்படின்னா இந்திய வெளி விவகார அமைச்சரவையின் சார்பில் இருக்கக்கூடிய வெளியுறவு அமைச்சகம் எந்த அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகம் ஓகேங்களா ஓகே இந்த இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சி எந்த ஆண்டு அளிக்கப்பட ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது முக்கியமானது பார்த்து வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதுடெல்லியில் எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு புதுடெல்லி இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது ஐஎஃப்எஸ் என்று சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் புதுடெல்லிருந்து பண்ணுறாங்க இந்த வெளியுறவு கொள்கையினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் உடன்படிக்கைகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கைகள் சார்ந்த விஷயம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகளை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உடன்படிக்கைகள் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் நிர்வாகம் சார்ந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சுலாம் பார்ப்போம் அப்புறம் நாட்டினுடைய சார்பில் ஒவ்வொரு நாட்டுக்கும் தூதுவர் வந்து நியமிக்கப்படுவாங்க தூதர் வந்து நியமிக்கப்படுவாங்க அந்த தூதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நாட்டிற்கும் இப்போ எப்படி சொல்கிறது இப்போ ஆஸ்திரேலியா இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஆஸ்திரேலியாவிற்கும் இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியா நம்ம நாட்டின் சார்பில் ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு தூதர் வந்து நியமிக்கப்படுவாங்க இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னா தூதர் மூலமாக இந்தியா சொல்ல வேண்டிய தகவல்களை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லும் அந்த ஆஸ்திரேலியா சொல்ல வேண்டிய தகவலை அவர்கிட்ட சொல்லுவாங்க அவர் இந்தியாவிற்கு தெரிவிப்பார் ஓகேங்களா வெளிநாட்டினுடைய உதவி இந்த சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய வணிகம் சார்ந்த விஷயங்கள் ஆயுத படைகள் இதெல்லாம் பற்றி சொல் ஓகேங்களா இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டப்பிரிவு ஐம்பத்தி பத்தி சொல்லுது அப்படின்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இருக்கக்கூடிய இந்திய வெளியுறவு கொள்கைகளை பற்றி அரசு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த இதில் சொல்லுது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா இதில் என்னென்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து மேம்படுத்தல் குறித்து இந்த இதில் சொல்லப்படுகிறது நாடுகளுக்கிடையான கௌரவமான மற்றும் நியாயமான உறவுகளை வந்து பேணுதல் ஓகேங்களா எந்த நாட்டுக்கிட்டே நம்ம போய் அடிமையாக நீங்கள் எங்களுக்கு எப்படியாவது பண்ணுங்கள் அப்படின்ற அடிப்படையில் இல்லாமல் கௌரவமான உறவுகளை வந்து பேணுதல் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதித்தல் இந்த சர்வதேச அமைப்புகள்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐநாவாக இருக்கட்டும் டபிள்யூஹெச்ஓவாக இருக்கட்டும் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது இதுதான் சர்வதேச அமைப்பு சார்க் நாடுகளாக இருக்கட்டும் ஜி டுவெண்ட்டி கண்ட்ரீஸ் இதெல்லாம் தான் சர்வதேச அமைப்பு என்று சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதேமாரி சர்வதேச பிரச்சனைகளை வந்து இந்த நடுவர் மன்றம் மூலம் தீர்க்க ஊக்குவித்தல் ஏதாவது ஒரு பிரச்சனை நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுச்சுன்னா அந்த சர்வதேச நீதிமன்றத்திற்கு என்ன பண்ணுறது கட்டுப்பட்டு அந்த இதுக்கு வந்து பண்ணுறது ஓகேங்களா அதே மாதிரி நம்ம நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது தேசியத்தினுடைய பாதுகாப்பு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நாடு வந்து மிகவும் சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கணும் பாதுகாப்பு தேசியத்தினுடைய வளமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நட்பு நாடுகளினுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும் நம்ம வெளியுறவு கொள்கை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை செயல்படுத்தி தான் இருக்கும் நம்ம நட்பு நாடுகளினுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம கண்ட்ரி எப்பயுமே செயல்படும் அதே மாதிரி உலகம் வந்து அமைதியோடு இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாடுமே அமைதியோடு இருக்கணும் பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க புத்தர் வந்து ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா நாடுகளுக்கிடையேயான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வளமையை பயன்படுத்தாமல் அமைதி வழிமுறைகளை பின்பற்றுவதை ஆதரித்தவர் யாருனா புத்தர் ஓகேங்களா அவர் நாடுகளுக்கிடையே ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இருக்குது இந்த இடத்துல வலிமை அப்படின்னு வரும் ஓகேங்களா வலிமையை பயன்படுத்தாமல் அமைதி வழிமுறைகளை பின்பற்றுவர் ஆதரித்தவர் யாருனா புத்தர் ஓகேங்களா அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி இந்த பஞ்சசீல கொள்கை இதை குறித்து பார்க்கலாம் ஓகேங்களா சமஸ்கிருத சொல்லான பாஞ்ச் அப்படின்னாலும் சரி என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா ஐந்து தான் ஓகேங்களா சீலம் அப்படின்னு என்ன சார் நற்பண்புகள் ஓகேங்களா இந்த பஞ்சசீலத்திற்கான அர்த்தம் என்னென்னா பாஞ்ச் என்றால் ஐந்து என்ற அர்த்தம் சீலம் என்றால் நற்பண்புகள் ஸோ இதிலிருந்து தான் இந்த சொல் வந்து பஞ்சசீலம் அப்படின்னு சொல்லிட்டு பெறப்பட்டது இந்த பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருக்கக்கூடிய பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது யார் அதே மாதிரி சீனா சீனாவினுடைய தற்போது அப்போதைய பிரதமர் யார்னா கு என் லாய் கு என் லாய் ரெண்டு இடையே தான் இது கையெழுத்து என்ன வச்சு ஆச்சு ஓகேங்களா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டு இந்த டேட் என்பது மிக முக்கியமானது பஞ்சசீலம் என்பது எது சார்ந்த கொள்கைன்னு கேட்பாங்க வெளியுறவு கொள்கை தான் ஓகேங்களா சரி ஓகே ஓகே அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சசீலம் என்பது எது எது சார்ந்தது இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையையும் இறையாண்மையும் பரஸ்பரமாக மதிக்கணும் அப்படின்றது முதல் பாயிண்டாக இருக்குது என்னது ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லை மற்றும் இறையாண்மையை மதிக்கணும் ரெண்டாவது என்ன பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை அப்படின்றது என்ன சார் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையை இது எங்களுக்கு சொந்தமானது என்று சண்டையிட்டு கொள்ளாமல் பரஸ்பரமாக இதோட எங்களோட பவுண்ட்ரிஸ் இருக்குது ஸோ இது உங்களோட எல்லை என்றது பரஸ்பரமாக இருக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களை தலையிடாது இருத்தல் இப்போ வந்து எப்படி சொல்கிறது இந்தியாக்கில் இரண்டு மாநிலங்களுக்கே ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா மற்ற நாட்டிலேருந்து இருந்து ஒருத்தங்க உள்ளே வந்து அதில் வந்து களத்தலையிடாது இருக்கிறது ஓகேங்களா பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் ஓகேங்களா ரெண்டு பேருத்தினுடைய அந்த ஒத்துழைத்தல் தான் ஒன்றும் கிடையாது அமைதியாக சேர்ந்து இருக்கிறது அமைதியாக இரண்டு நாடுகளும் சேர்ந்து போரின்றி இருத்தல் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது இந்தோனேஷியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மன்னடி கையெழுத்தான பாண்டுங் பிரகடனத்தில் இது சேர்க்கப்பட்டிருக்குது ஓகேங்களா இந்தோனேஷியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டுங் அப்படின்ற பிரகடனத்தில் இது என்ன பண்ணப்பட்டிருக்குது சேர்க்கப்பட்டிருக்குது இந்த பாண்டுங் பிரகடனம் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸில் உங்களுக்கு வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த வெளியுறவு கொள்கையில் வந்து நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படை காரணிகள் என்ன சார் அப்படின்னு பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவு நாட்டின் வரலாறு பாரம்பரியம் மற்றும் தத்துவம் அடிப்படையிலான எப்போயுமே அந்த எல்லை சார்ந்த விஷயங்களை வச்சு தான் இந்த பரப்பளவு அன் வந்துட்டு அமைப்பு இருக்குது புவியியல் அமைப்பு ஓகேங்களா அப்போ நாட்டினுடைய வரலாறு ஓகேங்களா ஒரு நாட்டினுடைய வரலாறு சார்ந்த விஷயம் அவங்களுடைய பாரம்பரியம் சார்ந்த விஷயம் அவங்களுடைய இயற்கை வளங்கள் சார்ந்தது அண்ட் பொருளாதார வளர்ச்சியும் அவசியம் இருக்கணும் ஒரு நாட்டோடு நம்ம கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய சந்தைப்பொருள் இப்போ சீனாவினுடைய சந்தைப்பொருள் மே மேக்ஸிமம் இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிறது ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளாதார ஒத்துழைப்பு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு அப்புறம் அமைதிக்கான அவசியம் ஆயுதத்தை குறைக்கணும் அணு ஆயுத பெருக்கத்தடை இந்த அணு ஆயுத பெருக்கத்தடை என்பது ஐநாவால் வந்து ரொம்ப வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்குது ஓகேங்களா இதை மீறி தான் ஈரான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அதற்கு ஐநா எதிர்ப்பு கொண்டும் இருக்குது அதேமாதிரி இராணுவ வலிமை சார்ந்தது சர்வதேச சூழ்நிலை அமைப்பும் இப்போக்கு இந்த இராணுவ வலிமை குறித்து வரும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து உங்களுக்கு இராணுவ வலிமையின் அடிப்படையில் உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் முதலிடத்தில் எந்த நாடு இருக்குது இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபதில் வெளியுறவு கொள்கைகளை பற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை நாட்டின் பிரதமரான ஜவஹர்லால் நேரு முக்கிய குறுக்களாக கொண்டதாக அமைந்திருந்தன ஓகேங்களா இந்த சோவியத் குடியரசுகளின் ஒன்றியம் ஓகேங்களா அதாவது யுஎஸ்எஸ்ஆர் அல்லது அமெரிக்க நாடுகளினுடைய மூகாமலில் சேருவது அவசியமாக இந்தியாவிற்கு ஆச்சு ஓகேங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்களில் ஒன்று அமெரிக்காவோட அண்டு வந்துட்டு ரஷ்யா கூட ரெண்டு நாடுகளுக்கு சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவசியம் இந்தியாவிற்கு ஏற்பட்டுச்சு அதே மாதிரி இது வந்து ரெண்டு நாடுகளுமே என்ன அப்படின்னா ஆப்போசிட் நாடுகள் ஓகேங்களா அமெரிக்கா விசஸ் ரஷ்யா ரெண்டுமே பெரிய கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க ரஷ்யாவும் வந்து ஒரு வல்லரசு நாடு அமெரிக்காவும் ஒரு வல்லரசு நாடு ஓகேங்களா ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு வல்லரசு நாடுகளுமே சேராமல் உடனே என்ன பண்ணுறாங்க அணிசேரா இயக்கம் அதாவது இந்த இரண்டு நாடுகளுமே சேராமல் அணி இந்த ரெண்டு அணியிலுமே சேராமல் அது ஒரு நிர்பந்தம் இருந்தது இந்த இரண்டு அணிகளில் ஏதாவது ஒரு அணிகளை சேர்ந்தாகணும் அப்படின்னு அப்படி இருந்த போதிலும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இரண்டு அணிகளுமே சேராமல் மூன்றாவதாக ஒரு அணியை வந்து உருவாக்குறாங்க அதுதான் அணிசேரா இயக்கம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலனி ஏகாதிபத்திய முடிவு இனச்சமத்துவம் மற்றும் அணிசேராமை உலக ஒத்துழைப்பு உலக அமைதி தான் முக்கிய நோக்கமாக வந்து வைக்கிறாங்க இந்த அணிசேரா இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கமாக உலக அமைதி இனச்சமத்துவம் அணிசேராமை உலக ஒத்துழைப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் வைக்கிறாங்க ஜவஹர்லால் நேரு ஒரு கொட்டேஷன் அங்கே சொல்கிறாரு என்ன அப்படின்னா பரந்த அளவில் அணி சேராமை என்பது என்ன அப்படின்னா இராணுவ கூட்டணி இழைத்து கொள்ளாதது அல்ல அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாமல் சுதந்திரமாகவும் அனைத்து நாடுகளும் நட்பு ரீதியினால் உறவை பராமரிக்கிறதா இந்த அணிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் ஒரு கொட்டேஷன் கமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறார் ஓகேங்களா ஓகே அடுத்தது இந்த அணிசேரா இயக்கம் அதாவது நான் அலைன்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏற்படுத்தப்பட்டது இது மிகவும் முக்கியமானது ஓகேங்களா இந்த சொல் அணிசேராயகம் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணன் மேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது இந்த பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இராணுவ கூட்டமைப்புகளை இருக்காமல் ஒரு அமைதியும் சுதந்திரத்தையும் வந்துட்டு பராமரித்தல் தான் இதனுடைய முக்கிய நோக்கம் இந்த அணிசேர இயக்கத்தில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்காங்கன்னா நூற்றி இருபது உறுப்பு நாடுகள் பார்வையாளர்களாக இருக்கிறது பதினேழு நாடுகள் சர்வதேச நிறுவனங்களை கொண்டுள்ளது பத்து நாடுகள் ஓகேங்களா இந்த அணிசேர இயக்கத்தினுடைய தலைவர்களாக அப்போ யார் இருந்தால் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்தியா டிட்டோ யூ கே ஸ்லவாயா ஓகேங்களா அதுக்கப்புறம் நாசர் எகிப்தை சார்ந்தவர் சுகர்னோ இந்தோனேசியா குவாமே நிக்ரூமா கானா இந்த ஐந்து நாட்டினுடைய தலைவர்கள் அப்போதைய தலைவராக இதில் இருந்தாங்க அணிசேரா இயக்கத்தில் இருந்தாலும் சோவியத் யூனியனுடன் இருபது காண்ட ஆள ஒப்பந்தமான அமைதி நட்புறவு ஒத்துழைப்பு மூலம் இணைந்த நாடு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஓகேங்களா ஓகே அடுத்தது லாப்னார் அப்படின்ற இடத்துல மேற்கொண்ட அணுசோதனை வந்து எந்த நாடு கொண்டுச்சு அப்படின்னா சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எந்த இடத்துல லாப்னார் அப்படின்ற அணுசோதனையை கொடுது இதற்கு பதிலடியாக இந்தியாவும் என்ன பண்ணுச்சு தன்னுடைய பூமிக்கடியிலான முதல் அணுசோதனை திட்டத்தை வந்துட்டு நிலத்தடி அணுவெடிப்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டமாக இருக்கட்டும் பொக்ரான் ராஜஸ்தான் அந்த இதை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் செய்யுது ஓகேங்களா ஓகே அடுத்தது இந்தியா வந்து இது மிகவும் முக்கியமானதுங்க பொக்ரான் அணு ராஜஸ்தானில் பண்ணப்பட்டுச்சு முதல் அணு சோதனை என்பது இதுதான் எந்த ஆண்டு என்பது மிக முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு யாருக்கு எழுதி எதிராக பண்ணுறாங்க சீனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பண்ணதுக்கு எதிராக பண்ணுறாங்க ஓகேங்களா இந்தியா அரசியல் விடுதலை எப்போது பெற்றதுன்னா இரண்டாம் உலக போருக்கு தான் பெறுது இரண்டாம் உலக போர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து காலக்கட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும் ஓகேங்களா ஸோ இந்தியா எத்தனை போர்களை பாகிஸ்தானோடு எதிர் இரண்டு போர்கள் ஓகேங்களா அணி சேராமை வந்து இப்போ நடைமுறையில் இருக்குதா அப்படின்னா இன்றுமே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த புதிய மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் இருபதாம் மூட்டாங்களில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் யூனியன் வீழ்ச்சியுடன் மேற்கத்திய நாடுகள் ஆதரவோடு இந்த தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலக மயமாக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும் இது வந்து பயங்கரமாக எழுச்சி பெற்றுச்சு இது எக்கனாமிக்ஸ் வகுப்புகளில் வரும்போது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்திய வெளியுறவு கொள்கை பின்வரும் பல்வேறு வகையில் இந்த தொண்ணூறு காலகட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவுடனான நட்புறவு கிழக்கு நோக்கு கொள்கை தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி பொக்ரானில் ஃபஸ்ட்டு சோதனை வந்து எழுபத்தி நாலு நடைபெற்றுச்சுன்னு பார்த்தோம்னா இரண்டாவது அணு சோதனை பண்ணுறாங்க தொண்ணூற்றி எட்டில் ஓகேங்களா இஸ்ரேலிடமிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் உறவு செய்யப்படுகிறது அரபு நாடுகள் மற்றும் ஈரானுடன் எரிசக்தி ஆற்றல் வள தூதரக ரீதியிலாக உறவு கொள்குது அமெரிக்காவின் அணு ஆயுத பாதுகாப்பு திட்டத்தை இந்தியா என்ன பண்ணுது ஏற்றுக்கொள் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பு இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு அமைதியை மட்டுமே விரும்பிக் கொண்டிருந்த இந்தியாவும் பிற்காலகட்டங்களில் என்ன ஆகிறாங்க இந்த அணு ஆயுதங்களை நோக்கியும் இந்த மாதிரி அணுசக்தியில் நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்ற விஷயங்களையும் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுறாங்க அதற்கான சான்றுகள் தான் இந்த விஷயங்கள்லாம் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஒன்றாவது நெட்டில் மீண்டும் இந்தியா ஒன்று கொடுத்துருக்குறாங்க என்ன சார் அப்படின்னா இந்திய வெளியுறவு கொள்கை முதன்மையான பணி இந்தியா உள்நாட்டில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் வெளிநாடுகளை வந்து ஆயிரம் விஷயம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உள்நாட்டில் வந்து நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது இதில் உலக பாதுகாப்பு குறித்த அக்கறை இந்தியாவில் இராணுவ மயமாக்கல் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி கொள்கை பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய அடிப்படை கருத்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய நலனை பாதுகாத்தல் உலக அமைதியை எய்துதல் பிற நாடுகளுடன் நல்லுணர்வை வந்து வளர்க்கணும் அமைதியான வழிகளில் பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும் அணிசேரா கொள்கையின்படி சுதந்திர சிந்தனை மற்றும் செயல்பாடு சர்வதேச விவகாரங்களை சமத்துவமாக இருக்கிறது காலனி ஆதிக்கம் ஏகாதிபத்தியம் இன பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு எதிரான நிலைப்பாடை கொண்டிருத்தல் படை வலிமை குறைப்பு கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது என்ன அப்படின்னா ஐநாவினுடைய படை வலிமை குறைப்பு திட்டங்களுக்கு இந்தியா வந்து ஆதரவு அளிக்குது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொண்ணூத்தெட்டு அணு சோதனையில் போர்த்துறைமை சார்ந்த செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த அணு ஆயுதங்களை வந்து குறைத்தல் தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது படை வலிமை குறைப்பு கொள்கை என்பதே பார்த்திங்கன்னா இந்த அணு ஆயுதத்தை வந்து மிகமாக குறைக்கணும் லெகுவாக பண்ணணும் அப்படின்றதான் ஓகேங்களா அதுக்கு இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எழுபத்தி நாலில் எண்பத்தி தொண்ணூற்றி எட்டில் பண்ணது என்னென்னா அது போர் திறமை சார்ந்த நடவடிக்கைகள் செய்யப்பட்டதுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க இந்தியாவின் அணுக்கொள்கையினுடைய கொள்கையினுடைய இரண்டு மைய கருத்துகள் முக்கிய கருத்துகள் என்னென்னா முதலில் பயன்படுத்தப்படுவதே கிடையாது நம்ம அணு ஆயுதங்களை மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்றதில் இருக்கிறாங்க குறைந்தபட்ச நம்பகமான திறன் ஆனால் அதுக்காக வந்துட்டு நாங்கள் தற்காப்புக்காக இதெல்லாம் தான் வச்சுருப்போம் நாங்கள் யாரையும் தாக்க மாட்டோம் ஆனால் வந்து யாராவது தாக்குனாங்க அப்படின்னா நம்ம அதற்காக வந்து இருக்க முடியாது ஸோ அதற்காக செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது அணு ஆயுதத்தை போர் தாக்குதலுக்கு இல்லை என்பதோடு அணு ஆயுதமற்ற எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும் பயன்படுத்த மாட்டோம் என இந்தியா சொல்லியிருக்கிறாங்க வெளியுறவு கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்தியாவிற்கு ஓகேங்களா அடுத்து ஷார்க் நாடுகள் தெற்காசிய நாடுகளினுடைய பிராந்திய கூட்டம் ஷார்க் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கார்பரேஷன் மொத்த நாடுகள் எட்டு நாடுகள் இருக்கும் ஓகேங்களா இந்த கொள்கை இந்த சார்க் நாடுகளை கொண்டு இல்லைன்னா பொருளாதாரத்தை வந்து ஊக்குவிக்கிறது தெற்காசிய நாடுகளினுடைய தன்னிறைவு கூட்டுறவு தன்னை கூட்டுத் தன்னிறைவை ஏற்படுத்துறது சமூக மேம்பாட்டினை விரிவுபடுத்தல் என்பது இதனுடைய முக்கிய விஷயமாக இருக்குது சார்க் அமைப்பினுடைய பேரிடை மேலாண்மை மையம் என்பது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா புதுடெல்லி பேரிடர் மேலாண்மை மையம் என்பது புதுடெல்லியில் இருக்குது இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்வுக்காக சார்க் செயற்கைக்கோளை வந்து செலுத்தியிருக்கிற யார் செலுத்தியிருக்கிறா இஸ்ரோ அமைப்பு ஓகேங்களா வெளியுறவு கொள்கை என்பது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஓகேங்களா அடுத்த ராஜதந்திரம்னா என்ன அப்படின்னா ஒரு வெளியுறவு கொள்கை சூழலுக்கு தகுந்தாற்போல் செயல்படுத்துவதற்கான கருவி ராஜதந்திரம் என்பது வெளியுறவு கொள்கைகளை தகுந்தார் போல் சூழலுக்கு தகுந்தார் போல் செயல்படுத்துவது தான் இந்த ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த உறுப்பு நாடுகளை பார்த்தோம் அப்படின்னா சார்க் அமைப்புகளுடைய உறுப்பு நாடுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் பூட்டான் இந்தியா நேபாளம் மாலத்தீவு பாகிஸ்தான் இலங்கை என்பது என்னது உறுப்பு நாடுகள் சார்ப சார்க் அமைப்பினுடைய உறுப்பு நாடுகளாக இருக்குது இந்தியா வெளியுறவு கொள்கையில் தற்கால சூழல் மற்றும் அதனுடைய தொடர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுடன் முன்னுரிமை முதலில் அண்டை நாடுகள் கொள்கையை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கும் அரசியல் மற்றும் ராஜதந்திர முன்னிலுமையை வந்துட்டு இந்தியா வந்து என்ன பண்ணுது அழித்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க வடகிழக்கு இந்தியாவிலிருந்து தென்கிழக்கு ஆசியா வரைக்குமே இந்த விஷயம் தொடங்குது இந்தியாவிற்கும் தென்கிழாசிய ஆசிய நாடுகளுடைய கூட்டமை உள்ள நாடுகளுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய நாடு எதுனா மியான்மர் இது முக்கியமானது ஓகேங்களா நாடு கிழக்கு கொள்கையினுடைய நமது கிழக்கு கொள்கையினுடைய மிக முக்கியமான மூன்று கூறுகள் என்ன அப்படின்னா வலிமையான நிலப்பரப்பு இணைப்பு ஓகேங்களா வணிகம் மற்றும் பாதுகாப்பு ஓகேங்களா நிலப்பரப்புகளை இணைத்தல் வணிகம் மற்றும் பாதுகாப்பு என்பது அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சிக்கு முதன்மையான கூறுகள் என்ன அப்படின்னா விரைவான சமமான உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி ஓகேங்களா அதே மாதிரி ஜி டுவெண்ட்டி நாடுகளாக இருக்கட்டும் கிழக்காசி உறுப்பு நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்தியா வந்து என்ன பண்ணிது உறுப்பு நாடுகளாக இருக்கிறது ஓகேங்களா இந்த உள்நாட்டு கொள்கைக்கும் வெளிநாட்டு கொள்கைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க உள்நாடு என்பது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாட்டுக்கிற்கு உள்ளே இருக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பான இருக்கிறது இது வெளிநாடுகளுடன் இருக்கக்கூடிய கொள்கை தொடர்பானது உள் விவகாரங்கள் சமூக நலன் சுகாதாரம் கல்வி குடியல் உரிமை பொருளாதாரங்கள் மற்றும் சமூக பிரச்சனை உள்நாட்டு கொள்கை சார்ந்தது வணிகம் அரச தந்திரம் தடுப்பு நடவடிக்கை பாதுகாப்பு உளவுத்துறை உலகளாவிய சூழல் வந்து வெளியுறவு கொள்கை சார்ந்தது ஓகேங்களா இந்த பகுதியினுடைய பாடத்தினுடைய புக் பேக் நம்ம வந்திருக்கிறோம் இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிம்பல எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னா வெளி விவகாரங்கள் அமைச்சர் அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் நன்றாக தெரியும் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் ஜெய்ஷங்கர் ஓகேங்களா எந்த இரு நாடுகளுக்கு இடையே பஞ்சசில கொள்கை இந்தியா மற்றும் சீனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின்னு ஆண்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்திய வெளியுறவு கொள்கை ஏற்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைச்சட்டம் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா ஆண்டு இனஒதுக்கல் கொள்கை என்பது ஒரு இன பாது பாகுபாட்டு கொள்கை என்பது ஓகேங்களா இந்த இனஒதுக்கல் கொள்கையில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவை சார்ந்த எந்த தலைவர் வந்துட்டு கைது செய்யப்பட்டு இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் போன லெசனுடைய கொஸ்டின் தான் அது ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்தப்பட்ட ஒப்பந்தம் எது தொடர்பானது அப்படின்னா ஐந்து கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் என்பதை நம்ம பார்த்தோம் பஞ்சசீல கொள்கை நமது வெளியுறவு கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது என்னென்னா காலனித்துவம் இது மூணுமே இருக்குது ஒத்துழைப்பு அமைதி இனச்சமத்துவம் என்பது கீழ்கண்டவட்டத்தில் அனிசார இயக்கத்தினுடைய நிறுவம் போது உறுப்பினர் அல்லாத நாடு எதுனா பாகிஸ்தான் கிடையாது ஓகேங்களா பொருந்தாத ஒன்றை கண்டுபிடினா சமூக நலம் சுகாதாரம் உள்நாட்டு விவகாரங்கள் வந்துட்டு இருக்கும் இது ராஜதந்திரம் என்பதுன்னா வெளியுறவு கொள்கை சார்ந்தது இது மூன்றும் வந்து உள்துறை உள் துறை சார்ந்தது ஓகேங்களா அணி சேராமை அற்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மேற்கூறியவற்றில் எதுவுமே இல்லை என்பது அர்த்தம் ஓகேங்களா இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது ஆற்றல் பாதுகாப்பு நீர் பாதுகாப்பு தொற்று நோய்கள் எல்லாமே தான் வரும் ஓகேங்களா ஓகே இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்திய இடம் என்ன பொக்ரான் எந்த மாநிலத்தில் இருக்குது ராஜஸ்தான் என்பது ராஜஸ்தானில் பொக்ரான் என்பது இருக்குது எந்த ஆண்டு என்பதை நீங்கள் கமெண்ட் செய்யுங்க ஓகேங்களா தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான உள் முதலீட்டை உருவாக்குறதுக்குன்னா வழிமுறையை செய்கிறது ராஜதந்திரம் என்பது இந்த வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான ஒரு கருவியாக இருக்குது ஓகேங்களா இரு வல்லரசுகளின் பணிப்பொருளை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை தான் இந்த அணிசேரா கொள்கை எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் வந்து என்ன படை வலிமையை குறைத்தல் பின்பரவற்றல் காலவரிசையைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதை வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பஞ்சசீலம் இருபது ஆண்டுகள் ஒப்பந்தம் முதல் அடிவடிப்பு சோதனை பொக்கரானின் அடிவடைப்பு சோதனை ஓகேங்களா அதாவது இரண்டாவது சோதனை பின்வருவனவற்றில் அணிசாராயத்துடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னா இந்த கிறிஸ்டன் மேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது சரிதான் நூற்றி இருபது உறுப்பு நாடுகள் இருக்குது சரிதான் பொருளாதார இயக்கமாக மாற்றம் அடைந்தாலும் சரிதான் இந்த இராணுவ கூட்டமில் சேர்ந்து தேசிய சுதந்திரத்தில் பராமரித்தல் என்பது தவறான விஷயம் இதில் உறுப்பு உறுப்பு நாடுகள் நூற்றி இருபதுன்னு சொல்லிட்டோம் ஸோ பார்வையாளர் நாடுகள் எத்தனைன்னு நீங்கள் சொல்லுங்கள் கீழ் ஒவ்வொரு கூற்றுக்கும் எதிராக சரியா தவறா என எழுதுக பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்கள் இந்தியா மூன்றாவது அணியை உருவாக்க முயற்சித்தது சரி அதுதான் அந்த அணிசேரா கொள்கை என்பது இந்தியா வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தது என்பது தவறு என்ன வெளித்துறை அமைச்சகத்தை சார்ந்தது இந்தியாவின் அணுசக்தி சோதனை பூமிக்கடியில் அணுசோதனை திட்டத்தில் செய்யப்பட்டது சரி அதுதான் பொக்ரான் அணுசோதனை கூற்று காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு இந்தியா இந்தோ சோவியத் யூனியன் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது அதே மாதிரி அறுபத்தி ரெண்டில் பேரழிவுக்கான சீன பொறுப்பின் தொடங்கியது என்பது இரண்டுமே சரிதான் ஓகேங்களா ஓகே அடுத்தது இந்தியா உலகின் பல பெரும்பாலான நாடுகளுடன் வந்துட்டு உறவுகளை கொண்டிருக்குது அப்படின்றது சரி உலகின் இரண்டாவது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா இரண்டுமே சரிதான் ஆனால் இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் வந்து இது கிடையாது இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னர் இராணுவ முகாம்கள் இணை இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது ஏனெனில் இந்தியா இதனை வந்து மற்றும் இவைகளை மீட்க வேண்டியிருந்தது எது வறுமை எழுத்தறிமின்மை குடும்ப சமூக நிலைமைகள இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது எது மாலத்தீவு தெற்காசிய தென்கிழக்காசிய நாடுகளில் கூட்டமைப்பு பாலமாக இருக்கக்கூடிய நாடு மியான்மை பஞ்சசீல கொள்கை ஐம்பத்தி நான்கு பாண்டு மாநாடுன்னு வச்சாலும் சரி இல்லை ஆப்பிரிக்கா ஆசிய மாநாடு ஐம்பத்தி அஞ்சு உலக அமைதி வந்து எதன் மூலமாக ஏற்படுகிறது அப்படின்னா வெளியுறவு கொள்கை சார்ந்து ஏற்படுகிறது ஓகேங்களா இந்த லெசன் வந்து எவ்வளோ டெப்தாக எடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கால் சந்திப்போம் தேங்க்யூ